ஹாய், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான சேலஞ்ச் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நீம் ட்ரீஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலா வந்து நம்ம பைபாஸ் எல்லாம் போகும்போது நிறைய நீம் ட்ரீ கண்ணில் போடும். நம்ம நடந்து போகும்போது நிறைய நீம் ட்ரீஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த நீம் பிளான்ஸ் குட்டி குட்டியா இருக்கும்ல, அதெல்லாம் பார்ப்போம். நான் ரொம்ப சாதாரணமாக வந்து எடுத்துத்தரேன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி வந்து வீட்டு வாசலில் வந்து ரெண்டு செடி வைக்கிறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க. இதோ நம்ம அரவிந்த் தான் கேட்டிருந்தாரு. அதனால சரி கண்டுபிடிச்சிடலாம், சாதாரண விஷயம் நினச்சி நானும் தேடிட்டே வரேன், எங்கேயுமே கிடைக்கல. அதனால இப்போ பைபாஸில் போய் தேடி எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு செடி எடுத்தால் போதும், ரெண்டு பக்கம் வச்சா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறேன். அது அந்தளவுக்கு வந்து ஸ்டெம்மெல்லாம் அது என்னது பேர் ரூட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கணும்னு தெரிய இருக்குமான்னு தெரில. அது எடுக்கிறதும் கஷ்டம் தான், பட் ஸ்டில் நான் வந்து எங்கன்னு காட்டுவேன், இவர் வந்து எடுத்துருவார், அவ்வளோதான். ஸோ வாங்க போலாம். அம்மா வந்து வேப்பஞ்செடி தேடிட்டு இருக்காங்க, போங்க போங்க. ஆக்சுவலி வீட்டு வாசல்ல வந்து ரெண்டு பக்கமா வேப்பஞ்செடி நல்லா நினைச்சோமா, அது எல்லா இடத்துலயும் இருக்கும். நம்ம கண்ணுல பாக்கும்போது நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருந்தது. இப்ப தேடும் போது ஒண்ணுமே கிடைக்கல, மரம் மரமா இருக்கு, அதெல்லாம் எடுக்க முடியாதுல. அதனால பைபாஸ் ரோட்ல தேடிட்டு இருக்கேன் நானு. இல்ல இவங்க ஆக்சுவலி சேலஞ்ச் வர சொல்லிருக்காங்க, நீ வீட்டுக்கு போறதுக்குள்ள ரெண்டு வேப்பஞ்செடி நான் தேடி கண்டுபிடிக்கணும். அதான் போயிட்டு இருக்கேன். அது ரொம்ப திக்கா இருக்கும், டக்குன்னு மத்த செடி மாதிரி வராது. சென்டரா இருக்கு பாரு, இது இது அந்த சென்டரா இருக்கு. புடிங்க சார், கீழ வச்சிரு. அதான் மாத்தாடி சொன்னல்ல, அவ்வளவு ஈஸி கிடையாது. வேப்ப மரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஒரு செடி நாங்க எடுத்துட்டோம், இது எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏதோ வச்சு எதோ அடியிலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி வேறே பிச்சாச்சு, பட் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு செடியை தேடி கண்டுபிடிக்க போகிறேன். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம், வந்த உடனே ஒரு வேப்பன் செடி இருக்கு அப்படின்னு நானும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜாங்க அது வருமானு தெரியல எனக்கு. வரும் வரும், சின்னது, அதை விட சின்னது இது. ஓகே, டன், சக்சஸ். இப்போ ஃபேஸை காட்டாம விட மாட்டார் அவர், வாட்டர் பாட்டிலுக்கே எடுக்க சொன்ன ஆள் அவர். வெரி குட், வி சக்சீடட் டு நீம் ட்ரீஸ், சாரி நீம் பிளான்ஸ்.
ஃபைனலா எப்படியோ ஒரு ரெண்டு நீம் பிளான்ட் எடுத்தாச்சு. ஆக்சுவலா ரெண்டுமே காமிச்சது நான் தான், இவர் போய் எடுத்துட்டு வந்தது மட்டும் வந்து ஒரு சவாலஞ்சு சொன்னது நீங்க. சவாலஞ்சுனா கண்டுபிடிச்சு சொன்னா இல்லையா உங்களுக்கு வேப்ப மரம்னா எதுனே தெரியல. எங்க வீடு வாசல்ல ஏறி புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, திறந்துருக்காங்க. மழை வந்தா ஏறி வரும் மேல ஸ்ட்ரைட்டா சூப்பரா மாவாட்டுறீங்க ரெண்டு பேரும். நீங்க கிடையாது. இந்த ஃப்ளாட்டை சுற்றி வந்து ட்ரீஸே அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நீம் ட்ரீ வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த வீடு நல்லா இருக்கிறோம்ல, அதனால வந்து சரி வைக்கலாம். ப்ளஸ் வந்து அதை மார்னிங்கில் வந்து அந்த குட்டியாக இருக்கிற இலையெல்லாம் சாப்பிட்டா நல்லது, நிழலுக்கு நல்லது, நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ், நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. நிறைய செடியெலாம் வாங்கலான்னு பார்த்தோம். இப்போதைக்கு நீம் ட்ரீ ஃபஸ்ட்டு வைப்போம், அது வந்ததுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம மற்ற செடியெலாம் வைக்கலாம். ஆக்சுவலி நாங்கள் ஆல்ரெடி சின்ன சின்ன டொமேட்டோ டொமேட்டோலாம் வைக்கல. நாங்கள் வந்து மணத்தக்காளி செடி வச்சிருக்கோம், கொத்தமல்லி வச்சிருக்கோம்,
அதோட சேர்த்து கண்டினியூ. நம்ம இப்பவே வந்து இந்த செடியெல்லாம் நாங்கள் வச்சோம். ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் செடி எல்லாம் வைக்கலாம், மாடியில் வைக்கலாம்னு பார்த்தோம். பட் வந்து கீழே நல்லா இருந்ததா சொல்லி தொட்டிலாம் நாங்கள் ரெடி பண்ணி அதெல்லாம் வச்சிருந்தோம். இப்போ வந்து நீம் ட்ரீயோ வைக்கலாம்னு ஒரு ஐடியா வந்தது. சீக்கிரம் வளர்ந்துடும் தானே, எனக்கு தெரிஞ்சு சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால ஆமா, நீம் ட்ரீ கண்டிப்பா சீக்கிரம் வளர்ந்துடும். ஆமா, அது நல்லது இல்லை, வீட்டு வாசனை நல்லது. இந்த நீம் ட்ரீ இருக்கிற இடம்லாம் ஃபுல்லாக நல்லா காத்தோட்டமா சூப்பராக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஸோ இங்கேயும் அப்படின்னா நல்லா இருக்குமே ஒரு ஆசை தான். நீங்களும் உங்களால் முடிஞ்ச செடி ஏதாவது உங்கள் வீட்டு வாசலில் வைங்க, அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோம்னு நினைப்போம், பட் ஸ்டில் வந்து அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம எவ்வளோ பண்ணுறோம், இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு செடி வச்சோன்னா நம்ம வீடு வாசல் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல. அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதை சாப்பிட்லாம், அந்த நீம் அந்த குச்சி வந்து ப்ரெஷ் பண்ண யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை இப்போ. ஆக்சுவலாக அது எல்லாமே நல்லது, வி ஹாவ் டு ஃபாலோ இட் அகெயின். நம்ம அதெல்லாம் திருப்பி கொண்டு வரணும்ல. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு செடி ஏதாவது வெயிங்க. உங்களால் முடிஞ்ச செடி ஏதாவது உங்கள் வீட்டு வாசல்லையோ இல்லை வீட்டு பக்க வீட்டு சைடில் அந்த கேப்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு நல்லது பண்ணுங்கள். இதையாவது நம்ம பண்ணுவோம். கோ க்ரீன், கோ க்ரீன். என்ன இது கோ க்ரீன், சிம்பிளாக இருக்க போது தெரியாமல் சொல்லிட்டு போகிறேன் நான். ஏ பாய் கைஸ், பாய். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த ரெண்டு செடி வச்சது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நம்ம நிறைய செடியெலாம் வச்சேன்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பாருங்கள். We have to do it. So, இங்க விரைவில் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம் நிறைய செடி நடுறதுக்கு. கண்டிப்பா இங்க வந்து நமக்கு இந்த லெஃப்ட் சைடுல இடமா இருக்கு, பட் இந்த அளவுக்கு நமக்கு மண்ணெல்லாம் மண் வந்ததுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும். மரம் இல்ல, அது மரத்துக்கு ஏத்த ஸ்பேஸ் தான் நம்ம வைக்க முடியும். அதுக்கேத்த தான் நம்ம பிளான் பண்ணி வைக்க வேண்டியதான். ஓகே ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. As usual, bye bye.